அப்லோட் பண்ணனும், ட்ரெண்டிங் ஆகிற மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணனும். அதுக்கு தேவையான எதையும் செய்யலாம், எவனையும் கொள்ளலாம், தப்பு இல்லை. வணக்கம், மீண்டும் உங்களை யூடியூப் ரெடி ஷோல சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, பாகுபலின்ற ஒரு படத்தை பத்தி ஒருத்தர் ஸ்னூப் வீடியோ போட்டிருக்காரு. பாகுபலி அப்படின்ற படம் வந்து கதையளவுலையும் சரி, கிராபிக்ஸ்லையும் சரி, உலகளவில் பாராட்டுறதுக்குரிய ஒரு படமாகவும், 1500 கோடி வசூல் பண்ண படமாகவும் இருக்கு. இந்த படத்தை பத்தி ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு, ஸ்மூத் வீடியோ. பயங்கரமா அந்த வீடியோலயே அவர் கிராபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த கிராபிக்ஸை பார்த்து ரெசிஸ் ராஜமௌலி அப்படியே அவர்கிட்ட போய் கத்துக்கலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ அழகா விஎஃப்எக்ஸ் கிராபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவை நீங்களே போய் பார்த்துட்டு வாங்க. பாத்தீங்களா, இதுதான் அந்த வீடியோ. இவ்வளோ அழகாக கிராஃபிக்ஸ் யாராலையும் பண்ணியிருக்க முடியாது. எஸ் எஸ் ராஜமௌலி அவர்களே, நீங்கள் இந்த வீடியோ பண்ணவங்கள்ட்ட போய் பார்த்து கற்றுக்குங்க. ஏன்னா இந்தளவுக்கு உங்களால் கூட கிராஃபிக்ஸ் பண்ண முடியலை. அடுத்த வீடியோ, வழக்கமாக யூடியூப்ல இந்த மாதிரி போட்டால் ட்ரெண்டிங்காக இருக்கேன். இந்த நடிகைகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இப்போ ஒருத்தர் போட்டிருக்காங்க, இந்த நடிகைகள் என்ன செய்து நிறத்தை மாற்றினார்கள் தெரியுமா அப்படின்னு. நடிகை ஷில்பா ஷெட்டியும் கருத்துறான், ஆனா தன்னோட நிறத்தை அறிவிக்க இவங்களும் சிகிச்சை மேற்கொண்டதா பல வதந்திகள். இவங்களோட உண்மையான நிறம் கருப்பு, இதை இவர் வெளிப்படையா அடிக்கடி சொல்வார். இருந்தாலும் இவரும் நிறத்தை அதிகரிக்க சிகிச்சை எடுத்துக்கிட்டார். நடிகை ஸ்ரீதேவி கூட நிறம் குறைவு. பார்த்துட்டீங்களா? ஸோ இப்போ நான் என்ன திட்டம் சொல்கிறேன்னா, யூடியூப்ல நீங்கள் ட்ரெண்டிங் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு 4 பேர் சேர்ந்துருங்க. தமிழ்நாட்டில் இருக்க 4 ஹீரோயின் வீட்டுக்கு போயிருங்க. வீட்டில் போய் சமையல்காரனையோ அல்லது வீட்டு வாட்ச்மேனையோ கரெக்ட் பண்ணி அந்த நடிகைகள் என்னென்ன பண்ணுறாங்க, எத்தனை மணிக்கு பல்லு எடுக்கிறாங்க, எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க, எத்தனை மணிக்கு தூங்குறாங்க, என்னென்ன சாப்பிட்றாங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க, அது மாதிரிலாம் கலெக்ட் பண்ணிக்க, யாராக இருந்து சுற்றுறாங்க, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் புள்ளி விவரங்கள் எடுத்து அதை யூடியூப்ல வீடியோவாக போடுங்க. உண்மையாக போகணும் கூட நீங்களும் அடிச்சு விடுங்க. அப்படி யூடியூப்ல போட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ட்ரெண்டிங் ஆயிடலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், இதை பண்ணுங்க. சாதாரண சீரியல், சாதாரண ஷோவை எப்படி பரபரப்பாக காட்டுறது, எப்படி ட்ரெண்டிங்காக காட்டுறது அப்படிங்கிறது விஜய் டிவியை பார்த்தா நம்ம கற்றுக்கணும். வழக்கமாக ஸ்டேஜில் அழுவ விடுறது, அப்புறம் அப்படி இப்படின்னு யாரோ கீழே விழுந்த மாதிரி செத்துட்ட மாதிரி காட்டுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ணி பயங்கர ட்ரெண்டிங் ஆகுறதுல நம்பர் 1 விஜய் டிவி தான். அந்த விஜய் டிவியோட 2 வீடியோ இப்போ ட்ரெண்டிங் ஆயிருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரியங்கா அவர்கள். பிரியங்கா அவர்கள் ஸ்டேஜில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, என் மாமனார் எனக்கு காலம் கூடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பரபரப்பா ட்ரெண்டிங் ஆயிடுச்சு, அதை வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. இப்படி பண்ணுவாருன்னு தெரியாது, அவர் நான் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு தயலம் தடவி என் கால் அமுக்கி விடுவாரு. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது, விஜய் டிவியில இருந்து சினிமாவுக்கு வந்த சந்தானம் அவர்களுடைய குடும்பம். அவர் குடும்பத்தை பத்தி பாருங்க. அவரோட வைஃப் பேர் உஷா. சந்தானத்தோட பேரன்ஸ் தான் உஷாவை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. 2004 இவங்களோட கல்யாணம் நடந்திருக்கு. சந்தானம் மற்றும் உஷாவுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு பேர் பூஜா, பையன் பேர் பாலாஜி. சந்தானம் தன்னோட மனைவி கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணி கொள்வாராங்க, அவங்களும் ரொம்பவே பாசமா இருப்பாங்களாம். அடுத்து நம்ம பார்க்க போற வீடியோ விஜய் டிவியோட தாடி பாலாஜி அவங்களோட வீடியோ. அவங்க வீட்டோட குடும்ப கதை. குடும்பத்தில் அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் சண்டை. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஒய்ஃபை திட்டிருக்காரு. இது பெரும்பாலான வீடுகளில் நடக்கிறது தான். ஆமாம், திட்டுறத ஜாதி பேர் சொல்லி திட்டிருக்காரு, அது ஒரு பிரச்சனையாச்சு. ஆனால் இது சாதாரணமாக விடக்கூடாது. அந்த தகவலை எடுத்து அதை ஒரு வீடியோவை பண்ணி எடிட் பண்ணி யூடியூப்பில் போட்டு அதை ஒரு வீடியோவில் 4-5 வீடியோவை போட்டு ட்ரெண்டிங் ஆயிருக்காங்க. இது மாதிரி பண்ணணும். இதாக நான் இதில் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, நாம் ஹீரோயின் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கூட கட்டாயம் இல்லைங்க. ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிற குடும்ப கதைகளே நீங்கள் யூடியூப் வீடியோவாக போடுங்க, ஈஸியாக ட்ரெண்டிங் ஆகலாம். இதே மாதிரி குடும்ப பிரச்சனையை இழுக்கிறோம், இப்போ ஒவ்வொரு குடும்பத்தையும் வச்சு ட்ரெண்டிங் ஆகும். யூடியூப்பில் எப்படிலாம் ட்ரெண்டிங் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இதை வீடியோ பற்றி கமெண்ட் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.